தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் மணல், கருங்கற்கள் போன்ற கனிமப் பொருட்கள் கடத்தப்படுவதாக திரு பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விதை நெல், உரம் போன்றவை கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் துவங்குகிற வகையில் உரிய ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். வேளாண் பணிகள் தீவிரப்படுத்துவதற்கு உரம், விதை உள்ளிட்ட இடுபொருட்கள் உரிய விலையில் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். யூரியா ஒரு மூட்டை 300 ரூபாய் என்றால், 250 ரூபாய்க்கு நானோ யூரியா என்கிற ஒன்றையும் கூடுதலாக பெற்றால்தான் யூரியா வழங்க முடியும் என்று தனியார் உர விற்பனை நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துகிறது. இதற்கு அடிப்படை காரணம், உர உற்பத்தி நிறுவனங்கள் யூரியாவோடு நானோ யூரியாவும் சேர்த்து விற்றால்தான் உர விநியோகம் உர விடுவிக்க முடியும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இதனால் ஒரு மூட்டை யூரியாவோடு 250 ரூபாய் கூடுதலாக கொடுத்து செலவிட வேண்டிய நெருக்கடி விவசாயிகள் ஏற்பட்டிருக்கிறது.